இவனோட கொள்கையே இதுதான். என் பேர் கிருஷ்ணகுமார். இது என் கதை இல்லை. என் கதை இல்லைனாலும் இந்த கதைக்கு நான் கதாநாயகன் ஆகிட்டேன். ஆக வேண்டியதாயிடுச்சு. சூழ்நிலை, சிச்சுவேஷன்ஸ், ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கும் இன்னொருத்தர் தோக்கிறதுக்கும் இந்த சிச்சுவேஷன் தான் காரணம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே இடத்துல நடந்த ஒரு இன்சிடெண்ட், இல்லை ஆக்சிடெண்ட், இல்லை அதை விட பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன். எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தது இவன் அன்பர். ஃப்ளைஓவர் மேலே போய் அங்கே என்ன பண்ணணும்னு ஞாபகம் இருக்குல்ல ஜி? இந்த ஹைடெக் சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ளைஓவர் ரொம்ப முக்கியமானது. இங்கே ஐடி இண்டஸ்ட்ரிக்கு இது லைஃப் லைன் மாதிரி. இந்த ஃப்ளைஓவர் வழியாக நிறைய பேர் வருவாங்க போவாங்க, ஆனால் அதில் ஒருத்தர் கூட திரும்பி போகக்கூடாது. 11 o'clock நம்ம ஆளுங்க 2 lorries போய் ஆக்சிடென்ட் பண்ணுவாங்க, வெஹிக்கிள்ஸ்லாம் க்ரஷ் ஆகிடும், எலக்ட்ரிக்கல் கிரேட் ஆன் ஆகிடும். Traffic. Jam. 11:30 டஸ்ட்பின்ல இருக்கிற பாம் பிளாஸ்ட் ஆயிடும், மொத்த சிட்டிக்கும் ஹார்ட் அட்டாக். கயும் நம்ம பிளான் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் செஞ்சிருவான். கயும், நாம பண்றது வியாபாரம் கிடையாது, யுத்தம். அதனால இன்னைக்கு 12 o'clock இந்த ஒட்டுமொத்த சிட்டியும் ஒருத்தன் யோசிக்கிறான், இன்னொருத்தன் செயல்படுத்துறான், பிளான் ஒருத்தனுக்கு, வேலை இன்னொருத்தனுக்கு. இது அவங்க கதை, அவங்க பிரச்சனை. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கதை என் கதையா மாறிச்சு. காரணம், அந்த பொண்ணு, அந்த ஒரே ஒரு பொண்ணால. உங்களுக்கு என் சிச்சுவேஷன் தெரியணும்னா என் கதை தெரியணும். நம்ம நாட்டு கௌரவம், நம்ம வாரிசுகளுக்கு ஒரு அடையாளம், நம்ம தேசிய கொடி. என் கதையில் இந்த தேசிய கொடிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அன்னைக்கு August 15th என் ஸ்கூலில் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸோட ஸ்போர்ட்ஸும் கண்டக்ட் பண்ணாங்க. கிரிக்கெட் மேட்ச் இது, நான் இவன் தான் என் எதிரி, அதான் என் அண்ணன். என் ஒரே ஒரு பொண்ணை தவிர நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமே.
நான் ஸ்பைடர்மேன் மாதிரி பில்டிங்ல தாவ மாட்டேன். சக்திமான் மாதிரி பில்டிங் எல்லாம் தூக்க மாட்டேன். ஹீமேன் சூப்பர்மேன் மாதிரி எல்லாம் ஃபைட்டிங் பண்ண தெரியாது. ஆனா ஜென்டில்மேன் மாதிரி கூடவே இருப்பேன். டாபர்மேன் மாதிரி ஃபேத்ஃபுல்லா இருப்பேன். நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு பிறக்கிற குழந்தைங்களையும் இங்கே படிக்க வைக்கலாம். எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஹோம்வொர்க் பண்ணலாம், லஞ்ச் சாப்பிடலாம். உன் பர்த்டேல மட்டும் இல்ல, உன் டெத் டேல கூட உன் கூடவே தான் இருப்பேன். கல்யாணம் பண்ணிக்கணுமா உனக்கு? கல்யாணம் இது போதுமா? இந்த கல்யாணம் போதுமா? இன்னொரு பாட்டி இப்படி பண்ண அண்ணையில இருந்து நான் கடவுளுக்கு காவிட்டுட்டேன். எல்லா அண்ணனுங்க மாதிரியே என் அண்ணனும் ஒரு சாடிஸ்ட். அந்த மடையனால என் மேங்கோ என் வாழ்க்கையில இருந்து விலகி போயிட்டான். அந்த டார்ச்சர் பத்தாதுன்னு எனக்கு வீட்ல டியூஷன் வேற எடுக்க ஆரம்பிச்சான். படிக்கலைன்னா உன்னோட வாழ்க்கையே வேஸ்டா போயிடும். செகண்ட் கிளாஸ் வந்துட்டேன், இன்னும் 1, 2, 3 கூட சரியா சொல்ல தெரியாது. அவன் பயாலஜி கத்து கொடுத்து எனக்கு மரஞ்செடி மேல இன்ட்ரெஸ்ட் போச்சு. அவன் சிலிக் சொல்லி கொடுத்து எனக்கு நாட்டு பற்றி போயிடுச்சு. அவன் கணக்கு சொல்லி கொடுத்து எனக்கு கணக்கு வழக்கே புரியாம போயிடுச்சு. எங்க 1, 2, 3 சொல்லு பாக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஜாக் குயின். அவ்வளவு பயப்படுறான். தோத்து போனவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பயம். அப்ப ஜெயிக்கிறவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கடமை. என்னடா டைமண்ட் 7 எழுதுற? அவனோட நெக்ஸ்ட் கால் டைமண்ட் 7. டேய் டைமண்ட் 7 போட்டாடா. நான் க்ளோஸ் பண்ணா அவன் இப்போ காட்ட போகிற பாயிண்ட் 26. ஷோ 26. ஹே, அவ்வளோ கரெக்டாக எப்படிடா சொல்கிறேன்? தன்னைத்தானே வேட்டையாடுற ஒரு கேம் பிளே கார்டு. லக்கை நம்புறவங்க சில பேர் தான். பல பேருக்கு இது பேட் லக்கில் தான் போய் முடியும். ஜாக் பக்கத்தில் குயின் கிங் ஆசைன்னு பார்த்த உடனே மனசில் ஆசை பொங்க ஆரம்பிச்சிடும். இதில் இருக்கிறது 52 கார்ட்ஸ், 2 கலர்ஸ், 4 டிசைன்ஸ். கார்டை பிரிக்கிற ஸ்டைல், கார்டை பார்க்கும்போது அவனோட எக்ஸ்பிரஷன்ஸ், டிஸ்கார்ட் பண்ணும்போது அவன் என்ன பண்ண போகிறாங்கிறதே புரிஞ்சுக்கலாம். நம்ம கார்ட்ஸ் நல்லா இருந்தால் பிளைண்ட் கேம் ஆடணும், நல்லா இல்லைன்னா மைண்ட் கேம் ஆடணும். டைமண்ட் 4 போட்டுட்டு டைமண்ட் 5 எடுத்துட்டான். ஒருவேளை டபுள் கார்டு இருக்குமோன்னு பார்த்தா ஒன்று ஓப்பன் கார்டு, இன்னொன்று என் கையில் இருக்குது. ஸோ ட்ரிப்ளெட்டுக்கு கார்டு எடுத்துருக்கான். அதாவது ஆல்ரெடி லைஃப் இருக்கிற கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடென்ஸை டைல்யூட் பண்ணுறது கன்ஃபியூஷன். அவனை கன்ஃபியூஸ் பண்ணதான் நான் சின்ன கார்டை கீழே போட்டேன். அவன் ஃபோக்கஸ் என் ஆட்டத்து மேலே ஷிஃப்ட் ஆகிடுச்சேன். ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகுதுனால ஃபெயிலியருக்கு ஹாய் சொல்கிறான்னு அர்த்தம். வர வேண்டிய கார்டு வரலையேங்கிற டென்ஷன், அவன் போடுற கார்டு நான் எடுத்துருவேனுங்கிற டென்ஷன். ட்ராப் பண்ணலான்னு 6 போட்டேன், மாட்டிக்கிட்டான். 7 போட்டான், நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். செகண்ட் லைஃப்கான கார்டு ஜாக் அண்ட் குயின், எனக்கு செட் ஆகாத ஒரு கார்டு. 6 டோட்டல் 26. கேம் ஓவர். இப்போ ப்ரோ லைஃப்பில் ஜெயிக்கணும்னா மேனிபுலேஷன்ஸ் தேவையில்லை, கால்குலேஷன்ஸ் வேணும். சில் ப்ரோ, திஸ் ஆர் ஆல் சம்டைம்ஸ். ஸோ வெரி குட். ஃப்ளாகை பார்த்தா சில பேருக்கு நேஷனல் ஆந்தம் பாடணும்னு தோணும், சில பேருக்கு சல்யூட் பண்ணணும்னு தோணும். ஆனா எனக்கு அவன் தான் ஞாபகத்துக்கு வரும். சின்ன வயசுல ஸ்கூல்ல ஒருத்தவன் உனக்கு ஃப்ளாக் கொடுத்து ஐ லவ் யூ சொன்னானே, அவன்தானே? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ யாரை விட்ட போற வரை எல்லாருக்கும் தானே சொல்லிட்டு இருந்த, ஃபிளாக் கொடுத்தா ஃபிளாக் கொடுத்தா ஃபிளாக் கொடுத்தானே. திடீர்னு அவன் முன்னாடி வந்தேன்னா என்ன பண்ணுவ? இக்னோர் பண்ணுவ, ரிஜெக்ட் பண்ணுவ, பிளாக் பண்ணுவ, சாவடிச்சு போடுவ. ஹாய், சாரி, இனிமே நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன். கொஞ்சம் நீங்க மேனேஜ்மெண்ட்ல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இது சின்ன தப்பு தானே.
என்ன தப்பா? அது சின்ன தப்பா? ஹேய், என்னடி சொன்னா? ஏ ஃபிகர் நல்லா இருக்குன்னு சொன்னாண்டி. ஃபிகர் என்னடா ஃபிகர்? ஹ? ஃபிகர்னா என்ன? பொண்ணுங்க என்ன பொம்மையா? வாங்கி வைக்கிறதுக்கு ஃபிகரா? பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கணும். எத்ர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதா. எங்க பொண்ணுங்களுக்கு மரியாதை கிடைக்குதோ அங்க தேவிகள் இருப்பாங்க. ஃபோன் ஃபிகர்னு சொன்ன